ஐயா, சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் பேசுகிற போது பண்பாட்டு தளத்தில் கிளர்ச்சி இல்லாது புரட்சி இல்லாது வெல்வது கடினம். நாம் ஒன்று ஒன்றாக இழந்துவிட்டோம். எல்லாவற்றையும் ஆரியம் மயப்படுத்தி கொண்டு, ஆரியம் தன்மயப்படுத்தி கொண்டது. தமிழர் மெய்யியல், தமிழர் வழிபாடு, எல்லாவற்றையும். இப்போது நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? வழியில் யாராவது செல்கிற போது நம் அம்மாவோ, நம் அக்காவோ, நம் அப்பாவோ, நம் அண்ணனோ, தம்பியோ பணப்பையை பறித்து கொண்டு ஒரு திருடன் ஓடினால் நாம் என்ன செய்வோம்? விரட்டி போய் அடித்து திருப்பி அந்த பையை பறித்து கொண்டு வருவோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது வழிபாட்டை, நமது பண்பாட்டை பறித்து கொண்டவர் இடத்திலே திருப்பி அடித்து பறிக்கிற வேலையை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த திருமுருக பெருவிழா. பெருவுடையார் கோயில் பெருவிழாவிலே தமிழில் குடமுழுக்கு, இதெல்லாம் தமிழ மந்திரம் சொல்லணுமா? தமிழ மந்திரம் சொல்லணுமா? அந்த நேரங்களில் ஐயா சக்திவேல் முருகனார் அவர்களும் ஐயா இமயவன் அவர்களும் எடுத்து வைத்த தர்க்கங்கள், வாதங்கள் அபூர்வமானவை, ஆக்கப்பூர்வமானவை. தமிழ் இளம் தலைமுறையினர் அந்த நேரடி தர்க்கத்தை கண்டு உணரணும், அறியணும். அதில் ஐயா சக்திவேல் முருகனார் அவர்கள் பேசும்போது, ஒரு தெருவிலங்கு கோயில் இருக்குன்னா அந்த தெருவில் யாராவது இறந்து போயிட்டா கோயில் நடைய சாத்திடுவான். ஏன்னா ஒரு பிணம் விழுந்துட்டது தீட்டு, அந்த தெருவழியை தூக்கிட்டு போகும்போது உயிரற்ற உடல் செத்து போனது, அது தீட்டு, அது கோயில் இருந்தால் அது கோயில் அந்த தெருவில் போகக்கூடாது. எப்படி உயிரற்ற உடல் தெருவில் போகக்கூடாதோ அப்படி செத்து போன மொழி சமஸ்கிருதமும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அதை ஐயா பதிவு செய்தார்களே, அந்த நொடியில் அவர்கள் செத்தே போனார்கள். எப்படி தர்க்கம் பண்ண? சமஸ்கிருதத்துல ஒரு பவர் இருக்குதுங்க. அட கர்மம் அப்பறது கூட அணுல அதெல்லாம் கட்டிப்பிடிச்சா சமஸ்கிருதத்திலே பவர் இருக்குன்னா அங்கேயும் பிளக்க போட்டு சொறி எடுத்துட்டு போடுறடா. எதுக்கு அணு உலை, அந்த உலை, இந்த உலையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பாருங்க என்ன பவர்னு தெரியலையே. எத்தனை அற்புதமான, எவ்வளவு அரிய கருத்துக்களை தமிழ் என் தாய்மொழியில் மாபெரும் அறிஞர்கள்